ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேஸ்வன் கம்பெனியோட சுவிட்சிங் போர்டு கனெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதோடய பிரைஸ் என்னான்னு கேட்குறீங்க நீங்கள் கேட்கறது ரைட்டு தான் நான் நைட்லானே சொல்ல கிடையாது ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு டைம் வந்து ப்ரைஸ் மட்டும் தான் கேட்குறீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் எப்படி அதை ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் செக் பண்ணுறது கிடையாது சும்மா ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்காக கேட்குறீங்க அந்த மாதிரி எதுவும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் கேட்கும் போது வந்து உங்களுக்கு எல்லாமே நான் ஆன்சர் கொடுத்துதான் இருக்கேன் ஆனால் இங்கே எதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அதுக்காக இந்த சொல்லிக்கிறேன் நான் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் அந்தோட பொருளோட குவாலிட்டி அதில் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்க விரும்பினா மட்டும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்டில் விலை கம்மியாகவும் கிடைக்கலாம் விலை அதிகமாகவும் கிடைக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு பொருளும் பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் வாங்கிட்டு வந்து வீட்டில் பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி ஒட்டி கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போகிற வரையும் எனக்கு வேலை இருக்குது அதுக்கு எனக்கு சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நான் பண்ண முடியாது அதுக்காக நான் ரேட் அதிகமாக வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க உங்களால் விலை கம்மியாக கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா கேட்குறவங்களுக்கு சப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் விஷயெலாம் இது பண்ணிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேஸனோட சுவிட்சிங் போர்டு என்னோடய ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்ரஸ்மெண்ட்டாக ஒரு நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூறுபாக்குள்ளே வரும் ஒவ்வொரு லோக்கல் மார்க்கெட்டை பொறுத்து வரும் இது நான் சாம்பிளுக்காக தான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் நல்லாவே சுவிட்சிங் ஆகுது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எஸ்எம்டி டைப் தான் இது மார்க்கெட்டில் இன்னும் அதிகம் கிடைக்கல இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் ட்வல் ஓல்ட் கிரவுண்டு கொடுக்கணும் இதுக்கு கரெக்டாக நீங்கள் டுவெல் வோல்ட் கொடுக்கணும் ரெகுலேட்டர் போட்டு கொடுக்கணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷனாகவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வோல்ட் அதிகமாக கொடுக்கும்போது ஐசி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து சுவிட்சிங் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் இன் ஆறு பின் சுவிட்ச் எடுத்து நீங்கள் சால்ரிங் வச்சுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்புட் ஒன் இன்புட் டூன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்புட்டில் வந்து நீங்கள் எந்த ரெண்டு இன்புட்லேயும் கூட சரி ஒரு இன்புட்டில் வந்து டிவிடியோட இன்புட்டு நீங்கள் கொடுத்துக்கணும் இன்னொரு இன்புட்டு எது கொடுக்குறன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற புரலாஜிக்கு போர்டில் இருந்து வர அவுட்புட் எடுத்து சப்பு சரவுண்டு சென்ட்ரு இதோடய அவுட்புட் எடுத்து இன்னொரு இன்புட்டில் நீங்கள் கொடுத்துடணும் இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த அவுட்புட்டு கொண்டு வந்து நீங்கள் மாஸ்டர் கண்ட்ரோலை கொடுத்துக்கலாம் இல்லைனா செப்பரேட்டாக இருக்கின்ற வச்சுக்கலாம் நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க ரெண்டு இன்புட்டில் வந்து ஒரு டிவிடி இன்புட் கொடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து புரலாஜிக்லேருந்து வர சப்பு சரவுண்டு பேஸ்டபுள் இதெல்லாம் அவுட்டு கொண்டு வந்து நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லைன்லேருந்து அவுட் எடுத்து மாஸ்டர் கவுண்டரை கொடுத்துக்கலாம் நீங்கள் ஆக்ஸ் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொலாஜிக்கு போரில் கொடுக்குற இன்புட்டை வந்து ஒரு சுவிட்சுக்கு கொடுத்து யூஎஸ்பி ப்ளஸ் ரெண்டு ஆக்ஸ் எது வருமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த சுவிட்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ட்ராக்கில் வேலை செய்யும் ரிலீஸ் பண்ணும்போது ப்ரொலாஜிக்கு ட்ராக்ல வேலை செய்யும் அந்த மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நிறைய பேர் நிறைய விதமான வீடியோலாம் போடுறாங்க அவங்களோட திறமையை அவங்க வெளியே காட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச திறமையை நான் வெளியே காட்டுறேன் இதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் தேவையில்லாமல் போடுறீங்க அது நீங்கள் போடுறது ரைட்டு தான் நான் இல்லைன்னா கிடையாது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் ஒரு வீடியோவை முழுசாகவே பார்க்காம அவங்கள பற்றி நெகட்டிவாக கமெண்ட் போடுறது அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசுது இதில் எதுவுமே கிடையாது ஏதோ அவங்கள தெரிஞ்சதை வச்சு அவங்க வந்து இருக்காங்க ஒரு சிலரில் லோ பட்ஜெட்டுக்கு செய்கிறாங்க ஒரு சில ஹை பட்ஜெட்டுக்கு செய்கிறாங்க அவங்களோட திறமையுமே அவங்க காட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரைஸ் அவங்க வச்சு சொல்கிறாங்க இதில் வந்து தேவையில்லாமல் புதுசாக கற்றுக்கறீங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க வந்து ரேட்டு விசாரிக்கிறது வாங்கி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்காமலே இது நல்லா இல்லை இது நல்லா இருக்குமான்னு கேட்குறீங்க ஒரு சப்பு ஃப்ரீ வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும் என்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஜேபிஎல் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு எந்த சப்பு போட்டால் நல்லாயிருக்கும் சப்பு ஃப்ரீ நல்லா நல்லாயிருக்கும்னு கேட்குறீங்க அது நான் சொல்கிறதோட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணும் ஒரு பொருள் வாங்கி ரூபா நூறுரூவா வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களோட ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் எதுவுமே வாங்காமல் பெஸ்ட்டு போர்டு எதுன்னு கேட்குறீங்க எல்லாமே என்ன கேட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் நீங்கள் ட்ரை பண்ண முடியலனா அது உங்களோட தப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Next we'll video a Sandeepam and re.